இந்த வீடியோவில் இல்லஸ்ட்ரேஷன் 11 பார்க்குறோம். சந்திரன் இஸ் எ சோல் ட்ரேடர் டீலிங் இன் ஸ்போர்ட்ஸ் ஐட்டம்ஸு ஃப்ரம் த ஃபாலோயிங் ட்ரான்சேக்ஷன் பாஸ்ட் ஜர்னல் என்ட்ரிஸ் ஃபார் த மந்த் ஆஃப் மார்ச் 2018. மார்ச் 1 அன்னைக்கு கமன்ஸ் பிஸ்னஸ் வித் கேஷு 4 லேக்ஸ். அப்போ சந்திரன் புக்குனால சொல்யூஷனில் இந்த புக்ஸ் ஆஃப் சந்திரன் போட்டு ஜர்னல் என்ட்ரிஸ்னு போட்டுருணும். டேட்டு, பர்டிகுலர்ஸு, லெஜர் ஃபோலியோ, டெபிட்டு, கிரெடிட், அமௌண்ட் சிம்பிள் போட்டுருணும் ரெண்டுக்கும். இப்போ டேட்டில் வந்து மார்ச் 1, 2018 போட்டு சந்திரன் முதல்ல கமன்ஸ் பிஸ் வித் கேஷ்னால் கேஷ் கம்ஸ் இன் ரியல் அக்கௌண்ட் படி கேஷை டெபிட் பண்ணி கிவர் சந்திரன், சந்திரன்ஸ் கேபிட்டல்னு சொல்லணும். அதனால் கேஷ் அக்கௌண்ட் டெபிட் பண்ணி 4 லேக்ஸுக்கு டு சந்திரன்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்ணணும் 4 லேக்ஸ். நரேஷனில் கேபிட்டல் இன்ட்ரடியூஸ்டு பை சந்திரன். அடுத்து கேஷ் டெபாசிட் இன்ட் பேங்க் 2ஆம் தேதி. அப்போ கேஷ் டெபாசிட் இன்ட் பேங்க்னா கேஷ் நம்மளை விட்டு போகும், பேங்க் ரிசீவர் பர்சனல் அக்கௌண்ட் ரூல் படி பேங்க்கை டெபிட் பண்ணி கேஷ் கோஸ் அவுட் ரியல் அக்கௌண்ட் ரூல் படி. அதனால் கேஷை கிரெடிட் பண்ணுங்கள், பேங்க்கை டெபிட் பண்ணுங்கள், பேங்க்கை டெபிட் பண்ணி பேங்க் அக்கௌண்ட் அட்டாட்டு கேஷ்னு போட்டுருங்க, கேஷ் டெபாசிட் இன்ட் பேங்க். அடுத்து 3 வந்து பர்ச்சேஸ் குட்ஸ் ஃப்ரம் ரவி அண்ட் பேமெண்ட் மேட் த்ரூ நெட் பேங்கிங். அதாவது பர்ச்சேஸ் பண்ணி இமீடியட்டாக பேமெண்ட் பண்ணி முடிச்சிட்டாங்கன்னா அந்த ரவி நமக்கு தேவையில்லை. அதனால் பர்ச்சேஸ் எக்ஸ்பென்ஸை டெபிட் பண்ணி டு பேங்க், நெட் பேங்க் மூலம் பணம் போயிடுச்சு, பேங்க் தான் கிவரு, பர்ச்சேஸ் எக்ஸ்பென்ஸ். அதனால் இந்த ரெண்டு அக்கௌண்ட் மட்டும் எடுத்துக்கணும், பர்ச்சேஸும் பேங்க்கும். பர்ச்சேஸை டெபிட் பண்ணி டு பேங்க் 90,000 போட்டுறணும். நரேஷனில் குட்ஸ் பர்ச்சேஸ் அண்ட் பேமெண்ட் மேட் பை நெட் பேங்கிங். அடுத்து பாருங்கள் சேல் மேட் டு குமார் ஹூ டெபாசிட்டட் த மணி த்ரூ சிடிஎம். சேல் குமாருக்கு நம்ம சேல்ஸ் பண்ணியிருக்கோம், அவர் உடனே இமீடியேட்டாக பணம் நம்ம கேஷ் டெபாசிட் மிஷினில் போட்டு விட்டுட்டார். அதனால் குமார் நமக்கு தேவையில்லை, சேல்ஸ் இன்கம் கிரெடிட் பண்ணிடுங்க. பேங்க்கில் பணம் வருது, ரிசீவர் பேங்க்கு, அதனால் பேங்க் டெபிட் பண்ணி சேல்ஸை கிரெடிட் பண்ணிடுங்க. சேல்ஸ் மேட் அண்ட் மணி ரிசீவ் த்ரூ சிடிஎம், ஓகேங்களா, 4ஆம் தேதி. அடுத்து வந்து 5ஆம் தேதி சேல் டு விவேக் ஹூ மேட் பேமெண்ட் பை டெபிட் கார்டு. அவர் டெபிட் கார்டில் பேமெண்ட்னாலும் சரி, கேஷ் டெபாசிட் மிஷினில் பணம் போட்டாலும் சரி, நமக்கு தேவை பேங்க்கில் பணம் வந்துருச்சு. அப்போ பேங்க்கு தான் ரிசீவர், சேல்ஸு கிரெடிட் விவேக் நமக்கு இப்போ தேவையில்லை. ஏன்னா இமீடியட்டாக பணம் நமக்கு வந்துருச்சுனால அந்த நேம் பெற அந்த நாமினலை கொண்டு வந்துச்சுன்னா அந்த நேம் நமக்கு தேவையில்லை. சேல்ஸ் இன்கம் கிரெடிட் பண்ணிடுங்க, பணம் நமக்கு வந்துருச்சு பேங்க்கில், பேங்க் ரிசீவர், பேங்க் டெபிட் பண்ணி சேல்ஸை கிரெடிட் பண்ணிடுங்க, ஓகேங்களா. 60,000 பேங்க் அக்கௌண்ட் டெட்டர்டு சேல்ஸ் தான், 60,000 சேல்ஸ் மேட் அண்ட் மணி கிரெடிட்டட் த்ரூ டெபிட் கார்டு. அவர் டெபிட் கார்டு மூலம் நமக்கு பணம் வந்துருச்சு, ஓகேங்களா. அடுத்து சோல்டு குட்ஸ்டு கீர்த்தனா கு மேட் த பேமெண்ட் த்ரூ கிரெடிட் கார்டு. இவர் கிரெடிட் கார்டு மூலம் நமக்கு பணம் பே பண்ணியிருக்கு, அது நம்ம பணம் வந்துருச்சு. சேல்ஸ் பண்ணிட்டால் சேல்ஸ்னாலே சேல்ஸ் கிரெடிட் பண்ணிருங்க இன்கம் கான்செப்ட் படி. டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாஸஸ் கிரெடிட் ஆல் இன்கம்ஸ் அண்ட் கெயின்ஸ் நாமினல் ரூலு. அது இன்கம்னால கிரெடிட் பண்ணணும் சேல்ஸை. பணம் பேங்க்கில் வந்துருச்சு, அவர் கிரெடிட் கார்டு மூலம் நமக்கு பே பண்ணிட்டார், அதனால் பேங்க்கை டெபிட் பண்ணி இதுவும் சேல்ஸை கிரெடிட் பண்ணணும் என்ட்ரி, ஓகேங்களா. 50,000 பேங்க் அக்கௌண்ட் டெட்டர் சேல்ஸ், சேல்ஸ் மேட் அண்ட் மணி கிரெடிட்டர் த்ரூ கிரெடிட் கார்டு. அடுத்து டிவிடெண்ட் டைரெக்ட்லி ரிசீவ்டு பை பேங்க். டிவிடெண்ட் வந்து டைரெக்டாக பேங்க்கில் நமக்கு வந்துருச்சு, நம்ம பேங்க் தான் ரிசீவர், டிவிடெண்ட் நமக்கு இன்கம். அப்போ டிவிடெண்ட் ரிசீவ்ட இன்கம் கிரெடிட் பண்ணணும், பேங்க் டெபிட் பண்ணணும். பேங்க் அக்கௌண்ட் டெட்டார் டு டிவிடெண்ட் ரிசீவ்டு அப்படின்னு போட்டுருங்க. டிவிடெண்ட் அக்கௌண்ட் போட்டாலும் ஓகே தான், 2,000 டிவிடெண்ட் டைரெக்ட்லி ரிசீவ்டு பை த பேங்க். அடுத்து வந்து மணி வித்ட்ரான் ஃப்ரம் ஏடிஎம் திரித்த மணி வந்து பேங்க்கில் எடுத்துகிட்டு வந்தாலும் சரி, பேங்க்கில் போய் கவுண்டரில் நின்று வரிசையில் நின்று வித்ட்ரா பண்ணிட்டு வந்தாலும் ஓகே, இல்லை ஏடிஎம்மில் எடுத்துகிட்டு வந்தாலும் மீனிங் ஒன்று தான், அப்போ பணம் நமக்கு உள்ளே வருது கேஷ் கம்ஸின்னு. அப்போ கேஷை டெபிட் பண்ணுங்கள், பேங்க் தான் கிவர், பேங்க்லேருந்து தான் பணம் குறையுது, பேங்க் தான் கிவர். அப்போ கேஷ் அக்கௌண்ட் அட்டாட்டு பேங்க்குன்னு போட்டுருங்க, 3,000 கேஷ் வித்ட்ரான் த்ரோ ஏடிஎம். அடுத்து பாருங்கள் சேலரி பெய்டு த்ரோ இசிஎஸ், ஓகேங்களா. இசிஎஸ் மூலமாக என்ன பண்ணுறோம், நம்ம வந்து நம்ம சேலரி நமக்கு பே பண்ணிட்டோம், அந்தந்த யார் ஒர்க் பண்ணுறாங்க அவங்களுக்கு கிரெடிட் பண்ணிட்டோம் நம்ம இதிலேருந்து, ஓகே கம்பெனிலேருந்து. அப்போ சேலரியை டெபிட், சேலரி எக்ஸ்பென்ஸை டெபிட் பண்ணியிருக்கேன், பேங்க் பணம் பேங்க்லேருந்து போகுது, பேங்க் கிவரு, சேலரி டெபிட் பண்ணி டு பேங்க்குன்னு போட்டுருங்க, 6,000 சேலரி பெய்டு த்ரூ இசிஎஸ், ஓகேங்களா. அடுத்து கிரிக்கெட் பேட் டொனேட்டட் டு ஏ ட்ரஸ்ட் 10,000. இவர் வந்து ஸ்போர்ட்ஸ் ஐட்டம் போட்டிருக்கேன் மெயினாக பார்த்துங்க. சந்திரன் வந்து டீலர் இன்ன சோல்ட்ரட டீலிங் ஸ்போர்ட்ஸ் ஐட்டம், ஸ்போர்ட்ஸ் ஐட்டம் வந்து டீல் பண்ணுறாரு. அதனால் வந்து அவர் வந்து அந்த கிரிக்கெட் பேட்டெல்லாம் வச்சுருப்பார், அது போய் வெளியே வாங்கி டொனேட் பண்ண மாட்டார், வாங்கிட்டு வந்த காஸ்ட்டு ப்ரைஸுக்கு தான் அது அப்படியே டொனேட் பண்ணுறாரு. காஸ்ட் ப்ரைஸ் அவர் வந்து டொனேட் பண்ணுறதுனால பர்ச்சேஸை குறைச்சிருங்க, டொனேட் பண்ணுறதுனால டொனேஷன் எக்ஸ்பென்ஸ், ஓகேங்களா. அப்போ டொனேஷன் அக்கௌண்ட்டை எக்ஸ்பென்ஸ்னால டெபிட் பண்ணிட்டு பர்ச்சேஸை குறைச்சிருங்க.
அக்கௌண்டிங் ரூலை நீங்கள் யூஸ் பண்ணி பிளான் பண்ணி பார்க்குறத விட ஸ்டாக் ஆட்டை பர்ச்சேஸ் பண்ணும்போது பர்ச்சேஸ் டெபிட் ஆகுது, அதுலேருந்து குட்ஸ் எடுத்து கொடுக்குறதுனால பர்ச்சேஸ் குறையணும். அதனால் அந்த கான்செப்டை யூஸ் பண்ணிங்க, பர்ச்சேஸ் வந்து குறையிறதுனால பர்ச்சேஸை கிரெடிட் பண்ணுங்கள். ஸ்டாக்கு காஸ்ட்டுக்கே அவருக்கு அந்த குட்ஸ் எடுத்து கொடுக்குறாரு லாபம் சேர்க்காம, ஓகேங்க. அதனால் டொனேஷன் எக்ஸ்பென்ஸு பர்ச்சேஸை கிரெடிட் பண்ணிடுங்க. ஏற்கனவே சம்பளம் பார்த்தீங்க, ஒரு இது முன்னாடி வீடியோலாம் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு நாலு என்ட்ரி தொடர்ந்தாப்பில் பர்ச்சேஸ் கிரெடிட் பண்ணிப்போம். ஏன்னா அவர் அந்த குட்ஸவே எடுத்து தானம் பண்ணுவார், சேல்ஸ் ப்ரொமோஷன் பண்ணுவார், ஆஃபீஸ் எக்ஸ்பென்ஸ்லாம் யூஸ் பண்ணுறப்போ பர்ச்சேஸை குறைக்கிறனால பர்ச்சேஸ் கிரெடிட் பண்ணுவோம். அதே மாதிரி தான் இதுவும், இப்போ டொனேஷன் பண்ணுறாரு இவர் வாங்கிட்டு வந்த இவர் சேல் பண்ணுற அந்த ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல்லேருந்து கிரிக்கெட் பேட்டை, அதனால் ப்ராஃபிட் இதில் சேர்ந்துருக்காது, பர்ச்சேஸ் வேல்யூ மட்டும் குறைக்கணும். அதனால் பர்ச்சேஸை கிரெடிட் பண்ணிடுங்க. டொனேஷன் அக்கௌண்ட் டு பர்ச்சேஸ் 10,000, 10,000, ஓகேங்களா? ஓகேங்களா? திரும்ப திரும்ப பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், புரியலன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.